राजेषु मन्त्री कर्मेषु दासी भोजेषु माता शयनेषु रम्भा मनोनुकूलः क्षमा दरिद्री सद्गुणयुक्तः प्रियः धर्मपत्नी। வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஆமா, நீ தான் பார்ட்டி முடிஞ்சதே என்ன வந்து கூட்டிட்டு போன்னு ஃபோன் பண்ணிட்டல்ல. மகாராணி உத்தரவை எப்படி மீற முடியும்? ஏய், உனக்கு இந்த கிண்டல் பண்ணல தூக்கமே வராத. சரி சரி, வண்டி எடு போலாம். ஐயோ, என்னாச்சு? என்ன தெரியல. விக்ரம், வண்டி நம்பர் நோட் பண்ணியா? மிஸ் பண்ணிட்டேனே. ஐயோ, பேர் என்னமா? என் பேர் சாரதா. சாரதா, ஃபோன் 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 நம்பர் கேளு. ஃபோன் நம்பர் என்னமா? 4 8 6 6 888 888. விக்ரம், இவ்வளவு உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும். சீக்கிரமா போய் வண்டி எடுத்துட்டு வா. சீக்கிரம். விக்ரம், நீ இந்த பொண்ணை பார்த்துக்க, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வந்துடுறேன்.
ஒரு எமர்ஜென்சி கேஸ், உடனே ஸ்ட்ரெச்சர் வேணும். ரமு மேடம், அந்த ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு போங்க, சீக்கிரம் வாங்க. ஹலோ சாரதா வீடுங்களா? நாங்க பெஸ்ட் கிளினிக்ல இருந்து பேசுறோம். நீங்க உடனே ஹாஸ்பிடலுக்கு வாங்க, உங்க பொண்ணு மயக்கமா இருக்காங்க. தாமரை, நம்ம செய்ய வேண்டிய ஹெல்ப் எல்லாம் செஞ்சிட்டோம், போலாமா? என்ன விக்ரம், இன்னும் அந்த பொண்ணுக்கு மயக்கம் கூட தெரியல. முக்கியமா அவங்க அப்பா அம்மா இன்னும் வரலையே. அதெல்லாம் ஹாஸ்பிடல்ல பாத்துக்க மாட்டாங்களா? நீ இதுல அதிகமா இன்வால்வ் ஆகுற. ஐ டோன்ட் லைக் இட். ஓகே, அவங்க அப்பா அம்மா வரட்டும், அவங்க கிட்ட விஷயத்தை சொல்லிட்டு நாம கிளம்புவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ப்ளீஸ். பொண்ணு சாரதாவுக்கு என்னாச்சு டாக்டர்? உங்க பொண்ணு உயிருக்கு ஒண்ணு ஆபத்தலமா, போய் பாருங்க. சாரதா, சாரதா, குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங். என் பேர் சாரதா. அப்படியா? நான் மிஸ்டர் ராஜதுர கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நேத்து ராத்திரி யாரோ மாருதி கார்ல வந்து சாரதாங்க அந்த பொண்ணை தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. டாக்டர்கிட்ட சொல்லி அட்மிட் பண்ணிருக்கேன். அவரும் ரேப் அட்டெம்ப்டா இருக்கும் டவுட் பட்டுட்டு ட்ரீட்மென்ட் கொடுத்துட்டு இருக்காரு. ஹலோ இன்ஸ்பெக்டர், ஐ அம் டாக்டர் ரமேஷ். குட் மார்னிங் டாக்டர். இப்போ அந்த பொண்ணோட ஸ்டேஜ் எப்படி இருக்கு? இட்ஸ் எ ரேப் கேஸ். ரொம்ப பலாத்காரம் பண்ணிருக்காங்க. உடம்பு பூரா நகைக்கீரல்களும் காயங்களும் இருக்கு. ஐ திங்க் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க கண்ணு முடிச்சிடும். அப்படியா? அப்படின்னா அந்த பொண்ணு கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கணுமே. ஓ ஷூர், வாங்க. எஸ் வாங்க. பொண்ணுகிட்ட எதுவும் கேட்காதீங்க. குழந்தைய நாசப்படுத்தி இருக்காங்க, அவ மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு. பொண்ணு ரொம்ப பயப்படுறா, தயவு செஞ்சு போயிடுங்க சார். அம்மா, சட்டப்படி நாங்க செய்ய வேண்டியதை செஞ்சாகணும். உங்க பொண்ணு ஸ்டேட்மெண்ட் இல்லாம நாங்க எதுவும் பண்ண முடியாதுமா. ஏம்மா? எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்ப அவ இருக்கிற நிலைமையில அவளை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அவள் க்யூர் ஆனதும் பேசிக்கலாம். ஓகேம்மா, நீங்கள் நேரில் பார்த்ததை அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி கொடுங்க. 104 மேடத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிக்க. இந்த பொண்ணு கீழே விழுந்ததும் அப்போ எனக்கு இருந்த டென்ஷனில் என்னால் எதையும் சரியாக நோட் பண்ண முடியல. ஆனால் ஒரு பெரிய குரூப் இவளை கீழே தள்ளி விட்டுட்டாங்க. அந்த மாருதி வேன், ஒயிட் கலர். ஓகே டாக்டர், அப்போ நாங்கள் புறப்படுறோம்.
இந்த பொண்ணு நல்லபடியா குணமானதும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்புறமா உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே சார். உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்? அம்மா, உன்னுடைய சின்சியாரிட்டியை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆனா பாதிக்கப்பட்ட இந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட் இல்லாம எங்களால எதுவுமே செய்ய முடியாதுமா. வி நீட் அவர் கோஆபரேஷன், இல்லனா எங்களால குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நான் வரமா? ஓகே. என் பேரு சாரதா. என்னோட சொந்த அத்திப்பட்டு கிராமம். இங்க சிட்டி நேஷனல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கேன். நான் அன்னைக்கு காலேஜை விட்டு ஹாஸ்டலுக்கு போயிட்டு இருந்தப்போ தான் யாரோ நாலு பேர் என்ன வேல தூக்கி போட்டேன். எங்கேயோ கொண்டு போனாங்க. எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். அவங்க எல்லார் முகமும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவங்கள நேரில் பார்த்தா நான் கண்டுபிடிச்சிருவேன். அவங்க எல்லாரும் கோடி பதையில் இருந்தாங்க. நான் எவ்வளவோ கெஞ்சினேன், கையெடுத்து கும்பிட்டேன். பாவிங்க, யாருமே கேட்கல. ஓகேம்மா, கூடிய சீக்கிரம் குற்றவாளிகளை நாங்க கண்டுபிடிச்சிருவோம். அப்ப நாங்க வரோம். சாரதா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவர்னு சொன்னியே, அவர்கிட்ட நீயும் சராசரி பொண்ணுதான். ஹலோ. ஹலோ சார். என்ன, நடந்தே போயிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, பஸ்ல ஒரே கூட்டம். அப்படியா, ஆட்டோல போக வேண்டியதானே? ஐயோ, ஆட்டோல போனா வாங்குற சம்பளத்தை அவங்கிட்ட தான் கொடுக்க வேண்டியதா இருக்கும். எந்த ஆட்டோல சரியான மீட்டர் இருக்கு? அது சரி, வாங்க டிராப் பண்றேன். ஐயோ வேண்டாம் சார், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதுல என்ன சிரமம்? உங்களை நான் பார்க்கலன்னா பரவாயில்ல, அதான் பார்த்துட்டேன்ல. வாங்க, கம் ஆன் ப்ளீஸ். ம், ஓகே. ம்,
இது யாருடைய வண்டி? ஏன் வண்டிதான் ஏ இல்ல, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு? இந்தியன் வண்டிதானா? இதுல என்ன இருக்கு? பி இந்தியன் பை இந்தியன். ஓகே இந்தியன், நீங்க என் வீட்டுக்கு வரீங்க, காஃபி சாப்பிடுறீங்க. ஓகே. வாங்க. உட்காருங்க. அம்மா வாங்க. தம்பி வாங்க. வணக்கம்மா. வணக்கம். உட்காரு. தேங்க் யூ. தாமரை வழியில பார்த்தேன், டிராப் பண்ணிட்டு போலாமேனு வந்தேன். அதனால என்ன தம்பி, அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. ஆமா, என் பொண்ணு ஒழுங்கா வேலை செய்யறாளா? ஐயோ, என்ன இப்படி கேட்டீங்க? ஸ்ட்ரிக்ட்ங்கற வார்த்தைக்கு அகராதியே உங்க பொண்ணுதான். ஹலோ, என்ன கார் வேணுமா? ஓட்டி பாக்குறீங்களா? இல்ல, என் பேக கார்ல விட்டுட்டேனோ பார்க்க வந்தேன். அதான். அப்படியா? எனிவே, நீங்க போட்டு கொடுத்த காஃபிக்கு ரொம்ப தேங்க்ஸ், சூப்பரா இருந்துச்சு. ஐ அம் சாரி, ஒரு நிமிஷம் இருங்க. வேண்டாம் வேண்டாம், அம்மா போட்டு கொடுத்துட்டாங்க. பை. See you. பை. என்னமா சாரதா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. டாக்டர் நல்லா கவனிச்சுக்கிறாரா? நல்லா கவனிச்சுக்கிறாரு. அவர் சொல்ற மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா? அக்கா, என் கூட பிறந்தவங்க இருந்தா கூட என்ன இப்படி கவனிச்சுக்குவாங்களான்னு எனக்கு தெரியல. கூட பிறந்தாதான் அக்காவா? நடந்ததை எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. ஆமா, இப்ப என்ன சாப்பிட்ட? டாக்டர் கொடுத்த மருந்தும் அம்மா கொடுத்த சாப்பாடும் சாப்பிட்டேன். ஓகே, தட்ஸ் குட். இப்ப நான் இங்க வந்தது இது உன் டிரஸ் துணி தானே? ஆமா ஆமா, இந்த துணி தான். அன்னைக்கு நடந்த போராட்டத்துல இந்த டிரஸ் தான் போட்டிருந்தேன். ஓகே, குற்றவாளி சீக்கிரம் பிடிபட்டுடுவா. பிடிபட்டு என்னக்கா பிரயோஜனம்? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னவரு நிச்சயமா என்ன கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. அப்புறம் எதுக்குக்கா இவ்வளவு கஷ்டப்படணும்? அப்படி சொல்லாதீங்க. சிலருக்கு சில விஷயங்கள் உடனே புரிஞ்சிடும், சிலருக்கு ஒரு தினம் சொன்னா புரியும், சிலருக்கு சொல்ல வேண்டிய முறையில சொன்னா புரியும். அவரை பார்த்து நான் பேசுறேன். உன்னையே கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன், போதுமா? குட் மார்னிங். என்னம்மா நீ சீக்கிரமா வந்துட்டீங்க? ஏ வரக்கூடாதா? சும்மா கேட்டேம்மா. ராவ் கம்பெனி ஃபைல் பெண்டிங்ல இருக்கு, அதை முடிச்சிடலான்னு பார்த்தா ஃபைலே காணுமே. வர வர ஆபீஸ்ல மெயின்டெனன்ஸ் குறைஞ்சிட்டே வருது, முதல்ல அதை கரெக்ட் பண்ணணும். சுந்தர் ரூமுக்கு போயிருந்தனே, ஒருவேளை அங்க இருக்குமோ? போய் பார்த்தேன்.
ஆல்பம் மத்தவங்க ஆல்பம் பார்க்கலாமா? டைரி தானே பார்க்க கூடாது. நல்ல ரசனை உள்ள அழகா இருக்காரு. குற்றவாளி ஓடிட கூடாதுன்னுதா இந்த போட்டோ பாரு. ஆமாக்கா, இவங்கதான் இவனுங்களே தான் என் வாழ்க்கை பாழாக்குதவங்க. விடமாட்டேன், ஒருத்தரையும் விடமாட்டேன். ஆமா வேண்டாம், மலை கூட நாம மோத வேண்டாமா? அதுவும் பணம் முதலுங்கம்மா, போலீஸுக்கு பணத்தை கொடுத்து தப்பிச்சு வாங்கம்மா. பானம் போனதுதான் மிச்சம். வேண்டாமா, இந்த போட்டோ வேண்டாம், உன் உதவியும் வேண்டாம், போயிடுமா போயிடு. சாரதா, இந்த போட்டோல இருக்கிறவங்க சரியா பாத்தியா? நிச்சயமா இவங்க தான்க்கா. அது போதும். மாமா தாமரை உட்காரு. உன் முகத்துல ஏதோ கலவரம் தெரியுது. தனக்காக வாழ்றவங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது, மத்தவங்களுக்காக வாழ்ந்தா இப்படித்தான். ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். இப்ப நான் கவலைப்படுறது உங்க மகன் சுந்தருக்காக. என்ன தாமர சொல்ற? நான் சொல்லல, உங்க மகனோட போட்டோ சொல்லுது. உங்க மகனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் உள்ள போட்டோவை அந்த பொண்ணு சாரதா கிட்ட காட்டினேன். ஆமா, இவங்க தானே அடையாளம் காட்டினா. கூட இருந்தவங்களும் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அடிப்பட்ட மயக்கத்துல அவதான் வளர்றானா? அவளோட சேர்ந்து நீயும் ஆமாசாமி போடுறியா? என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியும். எனக்கும் அவரை பத்தி தெரியும். அந்த பொண்ணு சொல்றதுக்கு முன்னாடி அவர் பேர்ல நான் மரியாதை வச்சிருந்தேன். ஆனா பாதிக்கப்பட்ட பொண்ணே தன்னை சுந்தர் தான் பலாத்காரம் பண்ணாருன்னு சொல்லும் போது எப்படி நம்பாம இருக்க முடியும்? அது மட்டும் இல்ல, எந்த வேன்ல இருந்து அந்த பொண்ணை தூக்கி போட்டாங்களோ அது நம்ம சுந்தர் சாரோட வண்டிதான். நான் திட்டவட்டமா சொல்றேன், அதே கலர் அதே ஸ்டிக்கர், அதுல எந்த வித டவுட்டும் இல்ல. அவர் நிரபராதினா நிரூபிச்சு காட்டட்டும். வீணா குற்றம் சுமத்தாத. இத பாருங்க, இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்லல, போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணல. இந்த நிலைமையில நீங்க உங்க மகனை விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிடும். சாரதாவுக்கு சுந்தர அடையாளம் தெரியும். நான் உண்மை பக்கம் மட்டும்தான் இருப்பேன். வர. என்னங்க இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போறா? நீங்க பாட்டுக்கு பேசாம இருக்கீங்க. நீங்களும் என் மகன் மேல சந்தேகப்படுறீங்களா? ஊர்ல இவ்வளவு பேர் இருக்கும்போது ஏன் நம்ம மகன் மேல மட்டும் பழி போடுறா? அதுவும் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறோம். அந்த திமிர் தாங்க அவளை இப்படி பேச வைக்குது. இந்த பொண்ணு கல்யாணத்தை தடுத்துடுவா போல இருக்கு. எனக்கு இந்த சம்பந்தத்துல விருப்பம் இல்ல. ரேகா, கோபப்படாம யோசி. நம்ம மகங்கிறத விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறோம் இப்படி பேசுறாளே, அதனால யாருக்கு நஷ்டம்? அவளுக்கு தான். கொஞ்சம் உண்மை இருக்கலாம், ஆனா அது எவ்வளவு தூரம் எனக்கு தெரியல. இதுவரைக்கும் போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஏ, நீங்க போய் சொல்லுங்களே. சுந்தர் உன் மகன் மட்டும் இல்ல, எனக்கும் மகன் தான். யோசனை பண்ணாம எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. முதல்ல சுந்தர கூப்பிட்டு கேப்போம். இத நான் கேட்க மாட்டேன், நீங்களே கேளுங்க. முதல்ல தாமரை வீட்டுக்கு போய் பார்ப்போம்.